செட்டாஃபில் எஸ்பிஎஃப் 30 சன்ஸ்கிரீன் ஜெலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த சன்ஸ்கிரீனை ஒரு 1 to 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைட் ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறதுனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். ரெண்டாவது, இதில் ஃப்ராக்ரன்ஸும் பேரபன்ஸும் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குது, இல்லை ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்குது, இல்லை அடிக்கடி சன்பர்ன் வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது, ஆஸ் யூஷுவல் மற்ற சன்ஸ்கிரீன் மாதிரி இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் அண்ட் ஆல்சோ வெரி வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன், விச் மீன்ஸ் அப் டு 80 மினிட்ஸ் வரைக்கும் இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இன் கேஸ் நீங்கள் ரொம்ப நேரம் பீச்லையோ ஸ்விமிங் பூல்லையோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி வித்தின் ஃபியூ மினிட்ஸில் ஒயிட் கேஸ் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்கின்க்கு அது காஸ்மெட்டிக்கலாக அக்செப்டபிளாக இருக்கும். ஸோ இன் கேஸ் இது அப்ளை பண்ண அப்புறம் உங்களுக்கு டல்னஸ் வந்துச்சு அப்படின்னா நார்மல் பவுடர் இல்லை காம்பாக்ட் பவுடர் வித் எஸ்பிஎஃப் இந்த மாதிரி நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் கெமிக்கல் சன்ஸ்கிரீன் ஏஜென்ட்ஸ் இருக்குது, ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது.